குட் ஈவினிங். ஆ குட் ஈவினிங். இந்த லேட்டா? ஆ சார் வந்தாச்சா? எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உங்க வைஃப் வரலையா? இல்ல. வீட்டோட டிசைன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க் யூ. நீ வெயிட் பண்ணது இல்ல? இல்ல, நம்ம ஆர்க்கிடெக்ட். சார் சார். எனக்கு ஜெகதி வழக்கமா உங்களோட ஆர்டிஸ்ட் தானே? ஒரு மனுஷனை சிரிக்க வைக்கிறது எல்லாம் அவ்வளவு ஈஸியான விஷயம்லாம் ஒன்றும் இல்ல. எடுத்து சொல்லுடா, இவனுக்கு அது ரொம்ப நல்லா தெரியும். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கிண்டல் பண்றதுதான் காமெடி அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு மனுஷனை சீரியஸா யோசிக்க வைக்கணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். அது ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல செய்யறது கஷ்டமான விஷயம் இல்ல. அதை ரெண்டையும் ஒன்னா செய்யறதுக்கு ஒரு ஆள் இருந்தாரு, சார்லி சாப்ளின். ஏய், அவர் வெறும் காமெடியன் தானே? ஐயோ அப்படி சொல்லாதீங்க சார். கடந்த 100 வருஷத்துல அவர் தான் சிறந்த நடிகர்னு நிரூபிச்சிருக்காரு சார்லி சாப்ளின். அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா நானும் சொல்லவே மாட்டேன். நீங்க யார் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, ஜனங்க ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு பெருசா சினிமா பேக்ரவுண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் ஒரு காமெடியன்ங்கறவன் பெரிய நடிகனா என்ன? ஹலோ, ஒரு காமெடியன்ங்கறது வெறும் ஒரு ஷோமேன், அவ்வளவுதான். தப்பா எடுத்துக்க வேண்டாம், நான் போன் பேசிட்டு வந்துடுறேன். பேசிட்டு வா. இந்த போட்டோவை இங்கே வச்சிடலாமா சார்? இல்லை இல்லை, அங்கே சரியா இருக்காது. இப்போ இதை எந்த இடத்துல வைக்கிறதுனே தெரியலையே. என்னப்பா இதெல்லாம், அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் இந்த போட்டோவை யாரும் வைக்கிறது இல்ல. அம்மா, அது யாரோட போட்டோப்பா? எதை கேக்குற? அதோ அங்க ஓரமா இருக்கே. கொஞ்சம் மெதுவா பேசு. அவர்தான் சுபாஷ் சந்திரபோஸ். அப்ப நடுவுல இருக்கிறது யாரு? அவர்தான் சர்தார் வல்லபாய் பட்டேல். முதல்ல ஸ்கூலுக்கு போ. ஸ்கூல்ல இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்களா? வேண்டாம் வேண்டாம், வண்டியெல்லாம் அனுப்ப வேண்டாம். ஷார்ப்பா 9 மணிக்கு நான் அங்க இருப்பேன். இன்னைக்கு ஷார்ப்பா முடிஞ்சிரும்ல, அமாவாசையா வேற இருக்கு. மேஜிக் அவர் மேஜிக் அவர்னு சொல்லி அந்த கேமராமேனும் டைரக்டரும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓட மாட்டாங்கல்ல, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஓகே. தம்பி, இது எப்படி? நம்மள கரெக்டா 8 மணிக்கு தானே வர சொன்னாரு? ஆமா, அதோ வந்துட்டாரு. ஹாய், குட் மார்னிங் சார். ஆ குட் மார்னிங். நான் நேஷனல் டிவில இருந்து வந்திருக்கேன் சார். 8 மணி இன்டர்வியூக்காக டைம் கொடுத்திருந்தாங்க. ஆமால, நான் இப்போ வந்தறேன் சார். நான் உங்களோட ப்ரீவியஸ் பிக்சர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஓ, தேங்க் யூ. சார், இப்போ வர நியூ ஜென்ரேஷன் சினிமா பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்குன்னு தனிப்பட்ட முறையில எந்த அபிப்பிராயமும் இல்ல. அரண்மனை போல வீடு, உழவன்ற பேரு, அந்த பரிசுகள், சேரிட்டி, இதெல்லாம் சினிமா தந்த பரிசுகள் தானே சார்? இதெல்லாம் ஒரே நாள்ல கிடைச்ச விஷயங்கள் கிடையாது. உங்க 20 வருஷ வாழ்க்கையில நடிப்பு பயணங்கள், அதை எப்படி பாக்குறீங்க? உண்மைதான், சிரிச்சோம் சிரிக்க வச்சோம்னு தமிழ் சினிமால 20 வருஷம் நான் வாழ்ந்துட்டேன். நிலையா இருந்தேன்னு சொல்லணும். நடிப்ப இல்ல, வாழ்க்கையதான் கொண்டாடணும்.
ஒரு நிமிஷம் இருங்க. கட். ஷூ, அதெல்லாம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேனா இல்லையா? வேலை தெரியாதவனெல்லாம் அனுப்பி விட்டுருக்காரு பணிக்கர். என்னாச்சு? என்ன ஆகணும்? இதோ கடக்கிறார் தாத்தா. ஐயோ, இது எப்படி ஆச்சு? ஏம்பா, உனக்கு ஒன்றும் ஆகல? இல்ல சார், எனக்கு எதுவும் ஆகல. என்ன நிக்கிற? மீனாட்சியோட டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சியா? போ, போய் சீக்கிரமா எடுத்துன்னு வா. இதான் பெரிய விஷயமா? அது தாத்தா போட்டோ தானே? ஆமா, அது தாத்தாவோட போட்டோ தான். உனக்கு கவலை இல்லைனாலும் உங்க அப்பா ரொம்ப கவலைப்படுவார். இந்த வீட்டு பொண்ணுங்களும் மாப்பிள்ளைங்களும் கொண்டு வர சம்மதிச்சது அந்த ஒரு போட்டோவும் கொஞ்சம் கலரி ஆயுதங்களும் தான். பரவாயில்ல, விடுங்க, இன்டர்வியூ முடிஞ்சதும் சரி பண்ணலாம். சார், சார்லி சாப்ளின் சினிமாவுக்கு வந்து 100 வருஷம் ஆகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். சார்லி சாப்ளின் சினிமாவை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்ல முடியுமா? நான் சார்லி சாப்ளினோட ஃபேன் தான், ஆனால் நான் அவரை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஓ, லொக்கேஷனுக்கு டைம் ஆகிடுச்சு. அந்த டைரக்டர் ரொம்ப டென்ஷன் பார்ட்டி. நீங்கள் அங்கே வந்துருங்க, அங்கே எடுக்கலாம். சரிங்க மேடம், ஷாட் ரெடி ஆகிடுச்சு. என்னுடைய மேக்கப் எல்லாம் போயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். மேடம், டச்அப் பண்ணுமா? நாட் நவ். ஹலோ, மற்றபடி ஒன்றும் இல்லை. தாத்தா காலையில் கீழே விழுந்துட்டார், அவ்வளோதான். சாரி. எந்த தாத்தா? சார், ஏற்கனவே 2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. டைரக்டர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிருக்காரு. ஹீரோயின் செம்ம கடுப்புல இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்கண்ணா. கொஞ்சம் டைம் ஆகத்தான் செய்யும். விக் எல்லாம் எடுத்து மாட்டணும்ல? விக் இல்லாம தமிழ் படம் எப்படி பண்ண முடியும்? அவசரப்பட்டு செஞ்சா எதுவும் சரியா இருக்காது சார். பரவாயில்ல, இருக்கட்டும். இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே. காலையில என் பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டேன். காலையில அவளை ஸ்கூல்ல கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வர வேண்டியதாயிடுச்சு. அம்மாவோட பிடிவாதமும் துணிச்சலும் பொண்ணுக்கும் இருக்கா சார்? அதெல்லாம் இல்ல, நல்ல வேலை. இருந்தாலும் அவ கட் அண்ட் ரைட் பார்ட்டியா இருக்கா. சார், நீங்க உங்க பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா பொண்ணு அம்மா பாத்துருப்பாங்கல்ல? அதெல்லாம் விடியா, முதல்ல வேலையை பாரியா, நேரமாச்சு. ஓகே. கேமரா, ஆக்ஷன். Sorry sir, Tabla is not follow me. Okay, camera, action.
பாத்து பாத்து மெதுவா. நேத்து இங்க தானே அதை பார்த்தேன். வா இங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஏய் அதோ அதுதான். இதுதான் நேத்து நான் இங்க பார்த்தேன்னு சொன்ன ஸ்பைரோகிரா. என்னாச்சு, என்ன எதையோ தேடிட்டு இருக்க? இல்ல, இத யாராவது பார்த்தா பிரின்சிபல் கிட்ட போய் சொல்லிடுவாங்க. இருக்கிறதுலயே நம்ம ஸ்கூல் தான் மொக்க ஸ்கூல். எல்லாரும் எப்படி கிண்டல் பண்றாங்க தெரியுமா? இவ்ளோ அழகான பொண்ணை லவ் பண்ணி கூட உன் முகத்துல பவுடர் இருக்கா இல்லையான்னு தொட்டு கூட பார்த்தது இல்லையா? அதுக்குல ஒரு கட்ஸ் வேணும். ஓ, இந்த வார்த்தையை கேக்குறதுக்காக தான் சைக்கிள்ல மிதிச்சு நான் இவ்வளவு தூரம் வந்தனா? ஏய் பாத்து பாத்து. மீனாட்சி, மீனாட்சி, இத பாரு, இதுதான் நமக்கு தேவைப்படுற ஃபோன் லீஃப். நீ அப்படியே போயிடுங்க. மனுஷனோட அனாட்டமி இப்படிதான், அப்படி இப்படின்னு செட் பண்ணி வச்சிடலாம். ஆனா மனசு, அது நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னா அப்படி இப்படின்னு சேர்த்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்பா, இன்னைக்கு நீங்க ஓவரா ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கீங்களோ? போட. ஆமாமா, இன்னைக்கு கொஞ்சம் கூடதான் போயிடுச்சு. தாத்தாவோட படத்தை தூக்கி செவுத்துல மாற்ற வரைக்கும் இவர் கண்ட கண்ட பிலாசபி எல்லாம் பேசிட்டு இருப்பாரு. பொறுத்துதான் ஆகணும். நீ வாங்க வாங்க, சாப்பிட வாங்க ரெண்டு பேரும். அப்பா, நீங்க இப்படி பிலாசபி சொல்லிட்டு இருக்காம சீக்கிரமா சாப்பிட வாங்க. கண்ணாடிய குடுமா, இல்லனா தாத்தாவை பார்க்க முடியாது. நீ போ, நான் வரேன். எப்படி இருக்கு? இன்னைக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க? இன்னைக்கு உனக்கு பிடிச்ச குழம்பு அதானே? இங்கே பாரு செல்லம், நீ ஃபோட்டோவை பற்றி அப்படி கிண்டல்லாம் பண்ணக்கூடாது. உங்கள் தாத்தா பெரிய போராளியாக இருந்தார் தெரியுமா? உங்கள் தாத்தா கலரை நடத்திக்கிட்டு இருந்த காலத்தில் பரபரப்பாக பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் இருக்கிற வெள்ளக்காரன் பங்களாவில் திடீர்னு வெடி சத்தம். ஒரு கிளி கலரை நடக்கிற இடத்துல வந்து செத்துப்போச்சு. தாத்தா சும்மா இருப்பாரா? வெள்ளக்காரன் பங்களாவுக்கு போய் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உனக்கே தெரியும். வேண்டாம் வேண்டாம், சொல்ல வேண்டாம். முதல்ல இந்த பழங்கதையை நிறுத்துங்க. கேட்டு கேட்டு அழுத்து போயிடுச்சு. ரூம்குள்ள போய் டோரை லாக் பண்ணப்பவே நினைச்சேன் ஒரு பாட்டில பினிஷ் பண்றவீங்கன்னு. நாங்க வெறும் சப்பாத்தியை சாப்பிட்டு கறி தொட்டு சாப்பிட்டு இருந்தேன். தேங்க்ஸ். அவரோட மனசு எப்பவும் யாரையும் தேடுற மாதிரியே இருக்கும். ஒருத்தர் மனசுல என்னென்ன எண்ணங்கள் இருக்குங்கிறது மத்தவங்களுக்கு புரியறதே இல்ல. ஒரு 100 வருஷம் கூட வாழ்ந்தா கூட புரியறது இல்ல. நம்மளால சாதிக்க முடியல அவ்வளவுதான். ஆனா இதே மனசுக்குள்ள இறங்கி பாக்குறவங்க தானே கதாசிரியர்களும் கலைஞர்களும். மாதவி உன்னோட ரியாக்ஷன் பெர்ஃபெக்டா இருக்கு, அத அப்படியே கண்டினியூ பண்ணு. ஓகே சார். ஓகே.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஒரு ஃபோன் கூட பண்ணல. அதுக்கு பேர் தான் மின்னல் செக்அப். சரி, டாக்டர் இருக்காரா? உள்ளே இருக்காரு சார். ஒரு கேட்டலாப் ஒன்று ஃபார்ம் பண்ணால் நல்லா இருக்கும்னு டாக்டர் நினைக்கிறாரு. ஒரு வார்டு கூட எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லா இருக்கும்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கெல்லாம் முதல்ல என் பொண்ணு வரட்டும். அம்மாவோட ஞாபகார்த்தமாக நடத்துகிற ஒரு சேரிட்டின்னு நினச்சா போதும். வழக்கம் போல நம்ம பார்ட்டி ட்ரிங்க்ஸ் போலாமா? நிம்மதியா குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது. அதுக்கு நீங்க ஷூட்டிங்ல இருந்து ஃப்ரீ ஆனா தானே? குட் ஈவினிங் அங்கிள். நீ எக்ஸாம்க்கு படிச்சுட்டு இருக்கேன்னா இங்க வா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. இந்துலேக்காவை சினிமாவுக்கு கொண்டு வந்ததே நான் தான். எனக்கு உங்க அப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி உனக்கு தெரியல. என்னுடைய அடுத்த படத்துல நீ தான் ஹீரோயின். ஐயோ, மாட்டி விட்டுறாதீங்க அங்கிள், எக்ஸாம் வேற இருக்கு. எக்ஸாம்க்கு அப்புறம் தான். ஏற்கனவே இந்த வீட்டுல ரெண்டு பேர் நடிச்சிட்டு இருக்காங்க, எனக்கு அதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓ, அப்ப இவன் வீட்லயே நடிச்சிட்டு தான் இருக்கானா? அங்கிள், இப்பதானே என் ஸ்கூல் லைஃபை என்ஜாய் பண்ண முடியும். அதனால என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் சில் அவுட் பண்ணிக்கிறேன். பிரில்லியன்ட் கர்ல். ஏ விஷயத்தை விடுங்க. நீங்க இப்ப எதுக்கு வந்திருக்கீங்கன்னு நான் சொல்லவா? சொல்லு. அப்பாவோட ட்ரீம் ரோலோட வந்திருக்கீங்க. அப்படி ஒண்ண மாதிரி தான். சரியான புத்திசாலி. இது புது பிராண்ட். சரி, நீ உள்ள போய் படிமா. ஆமாமா, நீ போமா. உனக்கு அருமையான ரோல். உன்னுடைய டேட்ஸ் எப்படி? ஸ்கிரிப்ட் கிட்டத்தட்ட முடிஞ்சாச்சு. ஒரு ப்ரொடியூசர் ரெடி. குட் மார்னிங் சார். ஆ, குட் மார்னிங். என்னாச்சு நான் சொன்ன விஷயம்? ஆ, கொண்டு வந்திருக்கேன் சார். அதுக்குள்ள நீங்க வரைஞ்சு முடிச்சிட்டீங்களா? நம்பவே முடியல சார். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் மறுக்க முடியுமா? அதனால மத்த வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த வேலையை முதல்ல முடிச்சிட்டேன். சீக்கிரம் பேப்பர்ஸ் எல்லாம் எடுங்க, நான் தாத்தாவை பார்க்கணும். ரொம்ப பிரமாதமாக வரைஞ்சிருக்கீங்க. எவ்வளோச்சுன்னு சொல்லுங்க. நான் அதெல்லாம் அப்புறமா வாங்கிக்கிறேன் சார். இப்போவே இந்த பெயிண்டிங்கை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பாலகிருஷ்ணா, அதை எடுத்துகிட்டு வாப்பா. இன்னொரு உதவியும் பண்ணணும். அப்படியே தாத்தாவுக்கு சந்தன மாலையும் வேணும். உடனே அனுப்பி வைக்கிறேன் சார். என்ன ஆச்சு? ரொம்ப நேரமா பாத்துட்டே இருக்க, இன்னும் டிரஸ் எடுத்த பாடு இல்லையா? எனக்கு இங்க எதுவும் பிடிக்கலமா, நம்ம கிளம்பலாம். ஒண்ணு கூட பிடிக்கல. மேடம், இது உங்க போனா. நான் புது மெட்டீரியல் எல்லாம் எடுத்துட்டு வரேன் பாருங்க. எடுத்துட்டு வாங்க. அதெல்லாம் பாத்துடலாமா? ஓ, இதெல்லாம் கவுன்ஸா? ஆ, பிங்க பாரு. வாவ், நல்லா இருக்குல்ல. இத பேக் பண்ணுங்க. இது பூரா கேர்ள்ஸ் செக்ஷனா? இந்த ரூம் ஃபுல்லா? ஆமா மேடம். அது அது கிட்ஸ் செக்ஷனா? ஏய், என்னாச்சு சட்டன்னு மூட் அவுட் ஆயிட்ட? பிடிக்கலையா? பிடிக்கலன்னா சொல்லு, மாத்திடலாம். பிடிச்சிருக்கு. எங்க அம்மாவும் போன பர்த்டேக்கு இதே பிங்க் கலர் ட்ரெஸ் தான் வாங்கி கொடுத்தாங்க. அதை நான் ரொம்ப நாளைக்கு போட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு அந்த பக்கம் சிலதெல்லாம் வாங்கணும், வரேன். இந்துலேகா செலக்ட் பண்ண ஃப்ராக்கு அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பொண்ணு இருக்குன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏ, இது இந்திரகுப்தனோட முதல் மனைவியோட பொண்ணாக இருக்கும், அந்த மராட்டி நடிகை.
அவங்க பொண்ணு தான் நினைக்கிறேன். இவங்க இந்த லெக்கோட பொண்ணு தான், பார்த்தா தெரியாதா? ஏ அது ஒன்றும் இல்லை, அவங்க இப்போ ஹிந்தியில் பெரிய ஸ்டார், ரொம்ப ஃபேமஸ். யாரும் இல்லாத நேரத்துல என்னோட லேப்டாப்ப வச்சு என்ன தேடுறீங்க? நான் நெட்ல ஒரு ஆளை தேடிட்டு இருக்கேமா. யாரு? அத அப்புறம் சொல்றேன். அது உங்க இஷ்டம். மிஸ்டர் இந்திரகுப்தனுக்கு தரத்துக்காக மிஸ்ஸஸ் இந்துலேக்கா ஒரு gift கொடுத்திருக்காங்க. ஓ சந்தோஷம். இதுக்கு அவங்க நேரடியா கொடுத்திருக்கலாமே. அதுக்கு நீங்க ஏதாவது நேரடியா கொடுத்திருக்கீங்களா? சரி போமா, படிக்கிற வேலைய பாரு போ. இதுவரைக்கும் எதுவுமே ரெடி ஆகல போல இருக்கு சாருக்கு. என்ன ஒரே புலம்பலா இருக்கு. நான் தான் கூட இருக்கேன், எல்லாம் ஹெல்ப் பண்ண. சாருக்கு வெஜிடபிள் கறி செஞ்சு முடிக்கவே இல்லக்கா. பிரச்சனை இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் இந்த முட்டைக்கறியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என் அம்மா எங்கேருந்து இந்த காய்கறி எல்லாம் வாங்கினேன், ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையா இருக்கே. அதை விடுங்க, நான் மார்க்கெட் போயிட்டு வரும்போது ரோட்ல உங்க போஸ்டரை பார்த்தேங்கா, படம் ரிலீஸ் ஆயிடுச்சாக்கா. சாரும் அந்த படத்துல நடிச்சிருக்காருல்ல? நடிச்சிருக்காரு, என்ன பிரச்சனை? சாரோட படத்தை நீ போஸ்டர்ல பாக்கலையா? போஸ்டர்ல அப்படி எதுவுமே இல்லையே. இருக்கும், போஸ்டரோட ஒரு மூலையில இத்தனூண்டுக்கு. சிரிக்க வைக்கிறதுக்கு இவங்க எல்லாம் வேணும். எப்படி இருந்தாலும் படத்தை பத்தி நல்ல ரிப்போர்ட் தான் கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு செலவு வைக்கதான் மீனாட்சி என்ன கூப்பிட்டு கடைக்கு போனா. அம்மாக்கா என்னோட இந்த டிரெஸ் எப்படி இருக்கு? அடடா ரொம்ப அழகா இருக்கு, தொடாதீங்க. அச்சோ, இனிமே உன்னுடைய முகத்துக்கும் கலருக்கும் ஏத்த மாதிரி தாமா நீ டிரெஸ் வாங்கணும். அப்போ நான் செலக்ட் பண்ண டிரெஸ் எல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்றீங்களாக்கா? டிரெஸ்ங்கிற பேர்ல நீ சாரு குழப்ப ஏதோ எடுத்துட்டு வந்துருவ, எதுமே செட் ஆகாது. துவச்சு போட்டா கூட காயாத தெரியுமா? சிலதுல கலர் எல்லாம் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஏதாவது நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே. உண்மையிலே இது ரொம்ப அழகா இருக்கு. இது உன்னுடைய செலக்ஷனாமா? இது என் செல்ல அம்மாவோட செலக்ஷன். இது என்ன புதுசா இருக்கு, கம்பல கையில இருக்கு. அம்மா அம்மா ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. என்னது? நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. கெஸ்டா? யாரு? கையில கோலோட ஒரு தாத்தா. எங்க? இங்க பாருங்க. இது யாரு? இது ஐயோ, நிக்கிற அந்த ஸ்டைல பாத்தீங்களா? அப்பா நீங்க தாத்தாவை கொல்லு தாத்தாவை மாத்திட்டீங்க. அம்மா நீங்க அப்பாக்கு வாங்கி கொடுத்த டிரெஸ் அப்பாக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. காமெடியா இருக்கு. இனிமே எல்லாம் தாத்தாவை பத்தி கண்டபடி கதை விடுறது நிறுத்தணும். ஊர்க்காரங்க முன்னாடிதான் ஒரு காமெடியன், வீட்லயாவது அப்படி ஆயிடாம இருக்க பாருங்க. பொண்ணு வளர்ந்துட்டே வரால, நம்ம ரெண்டு பேரும் அவளுக்காக வீட்லயும் நடிச்சாகணும். போன மாசம் அவ ஸ்ரீனிவாசன் சாரோட பேசிட்டு இருக்கிறத கேட்டதுக்காக தாத்தாவை என்னால ஒத்தி வைக்க முடியாது. அதான் நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? நீங்க ஏன் இப்படி தாத்தாவை வேற யாரோ மாதிரி ஆக்கிட்டீங்க? நீங்க சொல்ற பழங்கதையில தாத்தாவோட வயசு 30 40, இப்ப கொண்டு வந்து மாட்டிருக்கீங்களே அதுல இருக்கிற தாத்தாக்கு 70 வயசு. இந்திரன்,
இப்படி ஒரு அன்ரியல் வேர்ல்ட்ல வாழாதீங்க. வாழ்க்கையில எதுக்கு இப்படி நடிக்கணும்? வேண்டாம். குழந்தைங்களுக்கு முன்னாடி நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி நாம நடந்துக்கணும். புதிய தலைமுறைன்னு அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அங்கிருந்து அவங்க நேர்மையான முறையில அவங்க லைஃபை என்ஜாய் பண்றாங்க. அதைத்தானே இப்ப நானும் சொல்லிட்டு இருக்கேன். நாம ரெண்டு பேர் இருந்து வளர்க்க வேண்டிய இடத்துல மத்தவங்களை அனுமதிக்க கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம், என் பொண்ணு மட்டும்தான். அப்புறம் திரும்பி பார்த்தா அந்த போட்டோ. எவ்வளவு சொன்னாலும் அதுக்கு ஒரு ஒரு பிரயோஜனமும் இல்லை. Good morning, Lycians. We are very happy to announce that one of our Lycians, Adil, secured first prize and a cash amount of ₹500 in the essay competition on Tamil's best role in languages. I invite our dear principal to give away the prize. Adil, please come forward. Thought for the day. Thought for the day, February 10th. Do not look at the circumstances. Look above and beyond them. As human being, we are placed in different circumstances around us. We are supposed not to look at them for our actions. We have to look above and beyond them to fulfill our mission and vision in life. Our mission and vision is shared, as well our faith and conviction. Position for pledge. India is my country, and all Indians are my brothers and sisters. I love my country, and I am proud of its rich and varied heritage. I shall always strive to be worthy of it. I shall give my parents, teachers, and all elders respect and treat everyone with courtesy. To my country and my people, I pledge my devotion. In their well-being and prosperity alone lies my happiness. Independence Day celebration. Parade. 9 a.m. 9 a.m.? Ah, 1 minute. டீச்சர், நீங்க போய் அந்த மேனேஜரை கொஞ்சம் வர சொல்லுங்க. ஓகே சார், போங்க. ஃபாதர், இந்த நம்பரை கொஞ்சம் அப்படியே ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிங்க. எதுக்கு சார்? ஃபாதர், நீங்க அதையெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம், எப்படியாவது அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிங்க. லோர்து. ஆ, வந்துட்டேன் சார். ஆ, லோர்து சார், அந்த எலக்ட்ரீஷியனை பார்த்து. சரிங்க சார. லேபில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை இந்த மானிட்டரில் கனெக்ட் பண்ண சொல்லு. ஓகே சார, சீக்கிரம். ஆ, ம்
மறைக்காம தள்ளினில்லையா? அந்த ரிமோட்டை இப்படி கொடு. சரி சரி, நீ கிளம்பு. வாப்பா போ சார். ஓ, அப்ப நீ தான் அந்த ஆளா? உன் போனை கொடு. ஸ்கூலுக்கு வந்து நீ படிக்கிற லட்சணம் தானே சார்? கொஞ்ச நாளைக்கு அவன் போனை வாங்கி வச்சுக்கிறதா நல்லது சார். லூர்து ஒரு வேலை சார். இவன் ஃபாதர் போன் நம்பரை எடு, இதுல இருக்கிற போட்டோவை அவரும் செல்லுக்கு ஃபார்வர்ட் பண்ணு. புள்ள செய்யற வேலையை அப்பாவும் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். வேணாம் சார், இங்கே என்ன நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு தான் அதை அனுப்பி வச்சேன். இப்படி இங்கே நடக்கிறதுல உங்களுக்கு வருத்தம் இல்லை? நான் காப்பி பண்ணாதான் பிரச்சனையா சார்? பேசாம கிளம்பு 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 ஆளப்பாரு சார். அது என் ஃபோனு. இல்லை, என் ஃபோனு. லூர்து, இந்த ஃபோட்டோவை டெலீட் பண்ணிட்டு ஃபோனை அவங்ககிட்ட கொடுத்துரு. தேங்க்ஸ் சார். வா வா. ஒவ்வொரு மனுஷனுடைய ஸ்கெலட்டல் சிஸ்டம்ல 206 போன்ஸ் இருக்கு. இந்த போன்ஸால தான் நமக்கு ஸ்ட்ரக்சரும் ஸ்ட்ரென்த்தும் கிடைக்குது. ஒரு அழகான உருவம் ஒரே நிமிஷத்தில் இந்த மாதிரி ஸ்கெலட்டனாகவும் சாம்பலாகவும் மாறிப்போன சரித்திரம் என்னுடைய மனசில் இருக்கு. உங்க யாருக்காவது நான் யாரு சொல்றேன்னு ஏதாவது தெரியுதா? சார், ஜோனா ஃபார்க். குட். இதே மாதிரி நம்மளுடைய நாட்டிலையும் இந்த மாதிரி நிறைய டிராஜிக் சீன்ஸ் இருக்கு. ஒரு நிமிஷம் இதை பார்க்குறப்போ உங்களுக்கு சிரிப்பு வரும். ஆனால் இது சாம்பலாக மாறும்போது உங்கள் கண்ணில் கண்ணீர் வரும். முன்னாடி பாட்டிங்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல, ரொம்ப சிரிச்சிட்டோம்னா நாம் அழ வேண்டி இருக்கும். சார், மீனாட்சி இந்திரகுப்தன், ரஞ்சித் கே ஆர், யூ சம்மன் டு தி பிரின்சிபல்ஸ் ஆஃபீஸ். இன்னொரு தடவை பிளே பண்ணுங்க. புகை வருதா என்ன? அப்படியே ஃப்ரீஸ் பண்ணு, ஃப்ரீஸ் பண்ணு. டெஸ்ட் ட்யூப் உடஞ்சிடுச்சா என்ன? இது ஆட்டான விஷயம் சார், வெடிச்சு செதறாம இருக்குமா என்ன? அப்படியே இன்னொரு தடவை பிளே பண்ணு. மே ஐ கம் இன் சார்? எஸ். ஆ, பண்ணியா? வாங்க வாங்க. வாமா. நீங்க ஏதாவது ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல சேர்றது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. இங்க நாம லேப் ரெடி பண்ணியிருக்கிறது இங்க இருக்கிற பசங்க கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்காகத்தான். மற்றபடி உங்களுக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரியை செக் பண்றதுக்கு இல்ல. லோர்தே, அதை ஆன் பண்ணு பாரு.
அதை ஆப்பண்ண. நாளைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் டிசி தந்துட்டுறேன் சார். சத்தியமா இனிமே இந்த தப்ப பண்ண மாட்டேன். எனக்கு உன் வருத்தம் எல்லாம் தேவையில்ல. உன்னை இங்க அனுப்பி வச்ச உன் பேரண்ட்ஸோட வாக்குறுதி தான் தேவை சார். விஷயம் வீட்டுல தெரிஞ்சா சினிமாவா இருந்தா கூட இந்த மாதிரி சீன் வந்தா சென்சார்ல கட் பண்ணிடுவாங்க தெரியுமா? உன் அப்பா இதெல்லாம் பார்த்து ரசிக்கட்டும், போய் கூட்டிட்டு வா சார். வேணா சார், பிளீஸ் சார். நோ மோர் எக்ஸ்கியூஸ். எனக்கு இந்த இன்ஸ்டிடியூஷனை நடத்தியே ஆகணும். கிளம்பலாம், கிளம்பலாம் சார். பிளீஸ் சார். ஓகே, உங்க பேரண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கிளாஸுக்கு போன அப்பதான் போலாம். போலாம், போங்க. சும்மா வாய புலந்துட்டு நிக்காம அதை ஆன் பண்ணியா? May I come in, sir? Yes. Good evening, sir. Good evening. Please be seated. Thank you. School இப்ப படிக்க வேண்டிய விஷயங்களை தவிர படிக்க கூடாத விஷயங்களை தான் உங்க மக இப்ப கத்துக்கிட்டு வராங்க. லோர்தே சார், அதை கொஞ்சம் ஆன் பண்ணு, நீங்களே பாருங்க. அதான் இது. இந்த வயசு பசங்க ஸ்கூல்ல காலேஜ்ல பண்ணாத விஷயம் இல்லையே இது. இத ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது தப்பு இல்லையா? பச்சையா சொல்லணும்னா இது ஒரு பிளாக்மெயில் தானே. 1200 பசங்க படிக்கிற ஸ்கூல் இது. அவங்க எல்லாரும் இந்த மாதிரி ஆரம்பிச்சாங்கன்னா இந்த ஸ்கூல நீங்க என்ன பேர் வச்சு கூப்பிடுவீங்க? தான் பொண்ணு செஞ்ச தப்ப நியாயப்படுத்தி பேசுற அம்மாவை முதல் முறையா நான் இப்பதான் பாக்குறேன். உங்களை மாதிரி சினிமாக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. நீங்க தான் கேமரா முன்னாடி தினமும் பண்றது தானே. இந்த ஸ்கூலை நம்பி பசங்களை அனுப்பி வைக்கிற ஏராளமான பெற்றோர் இங்க இருக்காங்க. அவங்க யாரும் இந்த சீனை பார்த்து பாராட்டவோ கைத்தட்டவோ மாட்டாங்க. நான் கைத்தட்டி இதை பாராட்டத்துக்காக வரல சார். நீங்க சொல்றது சரி, என் பொண்ணு ஒரு தப்பு பண்ணிட்டா, ஆனா இதை இப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சதுதான் சரியா படல. இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்காக நாங்கள் சர்க்கியூட் டிவி வைக்கல. லேபில் ஒரு பொருளை உடைச்சி நாங்கள் அதை விசாரிக்கும் போது பசங்க கை விரிச்சிருவாங்க. அதுக்காக தான் நாங்கள் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த வலையில் இந்த மாதிரி எதிர்பாராத சில விஷயங்களும் வந்து மாட்டுறது உண்டு சார். இனிமேல் இப்படி ஒன்று நடக்காதுன்னு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். நான் பேசி அவளை புரிய வைக்கிறேன். சரி. எனிஹவ், உங்க பொண்ணு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தினால மிஸ் சிந்துலேகா உங்களை நேரடியாக நான் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ புது படங்கள் எல்லாம் இருக்கு சார். ஷூட்டிங் நடுவில் நீங்க கூப்பிட்டதால வந்து. ஓகே, நான் அதை டெலீட் பண்ணிடுறேன். நீங்க ஃபைன் பே பண்ணிடுங்க. பொண்ணை நான் கிளாஸ்ல அலோவ் பண்றேன். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. முதல் முறையே ஒரு சினிமா நடிகை இப்பதான் சார் நான் இவ்வளவு நெருக்கமா பாக்குறேன். நானும் தான். அம்மா, ஷூட்டிங்க பாதியில விட்டுட்டு வந்திருக்கேன். ஃபைன் எல்லாம் கட்டியாச்சு, நீ இப்ப கிளாஸுக்கு போலாம் போ. அம்மா அம்மா அம்மா, இங்க நடந்ததெல்லாம் அப்பா கிட்ட சொல்லிடாதீங்கம்மா பிளீஸ். கண்ணா, உன்னை யாராவது எப்பாவது சினிமாவில் நடிக்கணும்னு கட்டாயப்படுத்திருக்கோமா? இல்லை தானே, இந்த வயசில் இந்த மாதிரி ஒரு ரோலை எனக்கு சினிமாவில் தான் நடிக்க வேண்டியிருந்தது. உன்னை நாங்கள் எதுக்கும் கட்டாயப்படுத்தலைங்கிறத நீ இப்படி மிஸ்யூஸ் பண்ணுறது சரியில்லை தெரியுமா? ஹலோ. ஹே, ஒரு பிரச்சனையும் இல்லை. அது மீனாட்சி குட்டி கெமிஸ்ட்ரி லேபில் ஒரு சின்ன டெஸ்ட் டியூப்பை உடச்சிட்டா. ஒரு 50 ரூபா ஃபைன் கட்ட வேண்டியிருந்தது. ஆ, அவ்வளோதான். தோ நான் ஸ்கூல்லேருந்து லொக்கேஷனுக்கு கிளம்பிட்டேன். இல்லை, ஒரு ப்ராப்ளமும் இல்லை.
Don't worry, okay? நடிச்சா படமா இருந்தாலும் சரி, அவங்க போஸ்டர் இப்படி கிழிக்க கூடாதுப்பா. நீ டென்ஷன் ஆகாதீங்க சார், உங்க படம் போஸ்டர் எதுவுமே நான் கிழிக்கல. லேட்டஸ்டா வந்த இங்கிலீஷ் படத்தோட காப்பி தான், நேத்து வந்த தமிழ் படம் ஏதாவது ஒண்ணு போதும் சார். அப்படினா காப்பி அடிக்கிறவங்களே நீங்க அவமானப்படுத்துறீங்க. இது அப்படி இல்ல, வேற ஜெனரேஷன் சார். ரோஷினி, வாங்கிக்கோ வாங்கிக்கோ, ஒரு வேளை இது சினிமா ஷூட்டிங்கா கூட இருக்கலாம். குழந்தைகளே நல்லா கேட்டுக்குங்க, நம்ம ஸ்கூலுக்கு இன்னைக்கு புது கணக்கு மாஸ்டர் வந்திருக்காரு. நான் உன்னை கூப்பிடுறேன்.
ஏய் தாத்தா, என் வாழ்க்கையிலேயே இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமான நாள்னு சொல்லணும். இந்த மனுஷன்தான் என்னை நல்ல நடிகனாக்கியிருக்காரு. அந்த மகனை உங்ககிட்ட காட்டணுன்றதுக்காக தான் காஸ்டியூமை கூட மாத்தாம அப்படியே ஓடி வந்துட்டேன். என்ன இது, என்ன வேஷம் இரு பாக்குற? ஹாய், சூப்பரா இருக்குல்ல? சூப்பர். ஒரு தடவை நடந்து காமி, அப்படி இருக்குல்ல? நில்லு நில்லு நில்லு, ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்மைல், எஸ், குட், சூப்பர். ஒன்ஸ் மோர். ரிஜிஸ்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் நடிக்காம கணவன் மனைவி மாதிரி நடந்துகிட்டது இன்னைக்கு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்காவது என் அன்பை உணர்ந்தீங்கல்ல. கல்யாணம் ஆன அன்னைக்கு என்கிட்ட சில விஷயங்களை சொல்லியிருந்தீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அம்மா அப்பாவை பத்தியோ முன்னாடி நடந்த கல்யாணத்தை பத்தியோ கேட்கக்கூடாதுன்னு நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொன்னீங்க, நடிப்பு மட்டும்தான் வாழ்க்கைன்னு. வயசு அதிகமாக ஆக நம்ம உடம்பு முன்னோக்கியும் மனசு பின்னோக்கியும் போக ஆரம்பிச்சிடும். இன்னைக்குதான் என் மனசுக்கு பிடிச்ச ஒரு வேஷம் கிடைச்சிருக்கு. ஸ்கூல் விட்டு வந்ததும் தண்ணியில விளையாட ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு டியூஷன் எதுவும் இல்லையா? அப்பா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. லெட்டரா? இமெயில் இன்டர்நெட்னு இருக்கிற காலத்துல யார் இது? என்ன, இந்த காலத்துல உங்களுக்கு யாரும் லெட்டர் எழுதக்கூடாதா என்ன? தம்பி இந்திரகுப்தா, உன்னை டிவிலையும் பேப்பர்லையும் நிறைய பாக்குறேன். உன்னை நினைச்சு பெருமைப்பட்டிருக்க, உனக்காக ப்ரே பண்ணிருக்கேன். உனக்கு என் மேல கோவம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப எங்க அப்பாவோட வாழ்க்கையே ஒரு பயணமா தான் இருக்கு. அடுத்த பயணத்துல நான் புதன்கிழமை சிங்கார பட்டணம் வழியா போக போறேன். உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நீ அந்த இடத்துக்கு வரணும், என்னை வந்து பார்க்கணும். இப்படிக்கு உன் அப்பா. அப்படின்னா இப்ப வர புதன்கிழமை தானே மீனாட்சி? அப்படின்னா நாமளும் கூட போலாம்ல, போயிட்டு அப்பா இங்க கூட்டிட்டு வரலாம். இல்ல இல்ல, வேண்டாம், நான் மட்டும் தனியா போயிட்டு வந்துடுறேன். உங்களை பார்த்தா அப்பாவுக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் என்ன அங்க தனியா வர சொல்லியிருக்காரு. அவரை பத்தி எனக்கு தெரியும். இல்லைனா ஒன்று பண்ணுவோம், நான் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அப்பாவை இங்கே கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நான் விடமாட்டேன். வாமா. சார், நான் ஏன் கூப்பிட்டேன்னா, புதன்கிழமை என்னோட கால் ஷீட்டை கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் அப்பா வர சொல்லியிருக்காரு, நான் போயே ஆகணும். ஐயோ, அப்படி சொல்லாதீங்க சார். நான் இப்போ தானே முதல் தடவை டேட்டா அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ப்ளீஸ். ஓகே, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அம்முக்கு அதெல்லாம் எடுத்து போட்டுறாதீங்க, அது என் தாத்தாவோட மாலை. என்ன விஷயம்யா? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? நான் அப்பாவை பார்க்க போய்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு டைரியை பார்த்து நாளைக்கு சொல்றேன். சரி. திண்டுக்கல் பார்ட்டி, அவருக்கு ஒரு நாள் டேட் வேணுமா? நான் நினச்சேன் அடிக்கடி எனக்கும் ஃபோன் பண்ணுவார் சார்.
அங்கிள், மீனாட்சியை கூட்டிட்டு வரலையா? ஒரு காலத்தில் இந்த இடம் கலரி களமாக இருந்துச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து இதை கிரிக்கெட் பிச்சாக மாற்றிட்டீங்கல்ல, ரெண்டு பேரையும் அப்புறம் பார்த்துக்கிறேன். ஆஹா, அடடா, என்னடா நீங்க பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க. அவரு அந்த பக்கம் இருக்காரு, வீட்டுக்கு ரெண்டு கஸ்டமர் வந்திருக்காங்க, வீட்டுல இருக்கிற எல்லா பொருளும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி உன்னையும் ஒரு ஆன்டிக் பீஸ் சொல்லி மச்சான் வித்துருவாரோன்னு எனக்கு பயமா இருக்குமா. சும்மா கிண்டல் பண்ணாதீங்கண்ணா, இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு. டேய், பேட் எடுத்துட்டு போய் வச்சுட்டு அப்பா கிட்ட சொல்லு மாமா வந்திருக்காருன்னு. போ வாணா. உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். அப்பா எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு. சிங்காரப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு மீட் பண்றதா சொல்லியிருக்காரு. என்ன மச்சான், எப்படி இருக்கீங்க? அப்பா ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தாரு. இதை யாரோ மனப்பூர்வமாக உங்களை ஏமாற்ற எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பேரை சொல்லி கொஞ்சம் காசு அடிச்சிடலான்னு பிளான் பண்ணுறாங்க. இல்லைன்னா சொந்த மகனை ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணுவார். இங்கே வர சொல்லுங்கள். இந்த அழகான வீட்டில் நடக்கட்டும் உங்கள் சந்திப்பு, இல்லை உங்கள் வீட்டுக்கு வரவீங்க. மறுபடியும் அனுப்புறதுக்கு இதில் அட்ரஸ் இல்லை. நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணும்போது உங்கள் யாருக்குமே அட்ரஸ் இல்லை. கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் இன்னும் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, போய் டீல் பண்ணிட்டு வரேன். கடைசியில மன நிம்மதியே இல்லாம அம்மா இறந்து போயிட்டாங்க. நம்ம எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்போம். என்னால முடியாதா? இனிமே அந்த ஆள் வந்தாலும் எனக்கு தேவையில்லை. நீ வரலனா பரவாயில்ல, நான் போறேன். அவர் என் அப்பா. இந்த உலகத்துக்கே நான் சத்தம் போட்டு அப்பான்னு கூப்பிடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறவர். அம்மா ஒரு தடவை சொன்னாங்கல்ல, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வருவார்னு. அன்னைக்கு நீங்க அம்மா கிட்ட என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கானா? இங்க பாருமா, அது சின்ன வயசுல நான் செஞ்ச தவறு. இன்னைக்கு நான் அவரை ரயில்வே ஸ்டேஷன்ல இல்ல நரகத்துல இருந்தாலும் போய் சந்திப்பேன். அவ்வளோ ஆவலா இருக்கேன். நான் வர மாட்டேனா? இங்க இருக்கிறவங்க அதை யாரும் விரும்ப மாட்டாங்க. நீங்க உட்காருங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இது ஒரு ஸ்பெஷல் பீஸு, ரொம்ப ரேர் ஐட்டம். நாளைக்கு கடை ஹாலிடேங்கிறதுனால தான் உங்களை இங்கே வர சொன்னேன். நான் ரொம்ப முக்கியமான பொருட்களை மட்டும்தான் இங்கே வச்சுருப்பேன். நாளைக்கு நான் இல்லைன்னா கூட நீங்கள் கடையில் வந்து டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பழமையான பொருட்களும் இந்த தடாகமும் எவ்வளவு அழகாக இருக்குது தெரியுமா? இந்த மாதிரி பழமையான பொருட்கள் நம்ம சுற்றி இருந்தால் அந்த தடாகம் மாதிரி நம்ம மனசும் அமைதியாக இருக்கும். இல்லைன்னா உள்ளே இருக்கிற மச்சா மாதிரி யோகா செய்யணும். அது நடிகர் இந்திரகுப்தன் சார் தானே? என் சொந்த மச்சான் தான். அது மட்டும் இல்லை, என் கஸ்டமர் வேற. அப்படி இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ரேர் ஸ்பீஷியஸ் எல்லாம் உடனே வாங்கிடுவாரு. அப்ப நாளைக்கு சந்திப்போம். ஓகே சார். இருந்தாலும் இந்த மாதிரி லெட்டர் அனுப்பினவரை அப்பான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்ன அவ்வளவு ஆழமா சிந்திச்சுட்டு பேசாம அந்த லெட்டரை கிழிச்சு போடுங்க. வயசான காலத்தில் வேற வேலை இல்லை. அப்பாக்களை எல்லாம் இழக்கிற வயசில் தான் நாம் இப்போ இருக்கோம். என்ன இருந்தாலும் நீங்கள் இப்போ இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். வாழ்க்கையில் இருக்கிறது எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், எனக்கு உயிர் தந்த என் அப்பாவை பார்க்கணும். நான் கிளம்புறேன். போற போக பார்த்தா போறதை விட ஸ்பீடா திரும்பி வர்ற மாதிரி இருக்கு.
எங்களை வளர்த்த ஆளாக்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எங்கள் அம்மானு எனக்கு தெரியும். இருந்தாலும் அப்பாவை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்கு. அம்மா உயிரோடு இருந்தாங்கன்னா அதுக்கு அனுமதிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. சார் உங்களுக்கு ஏதாவது? சரி அப்போ நான் சாப்பிட்டு வரேன். பிளாக் டீ சரி, ஒரு ஆம்லேட் வாங்கிட்டு வந்து. சரிங்க அண்ணாஜி. ஆ எனக்கு ரெண்டு தோசை ஒரு ஆம்லேட் பார்சல். ஆ சரி, சீக்கிரம் லேட் பண்ணிட்டாதீங்க. அவர் சினிமா நடிகர் தானே? ஆ நேரம் ஆயிட்டுருக்கு. நன்றிண்ணா. ஆ சரி. என்னாச்சுமா ராத்திரி நேரத்தில் இப்படி தனியா? என்னதான் இருந்தாலும் ராத்திரி நேரத்தில் இப்படி தனியா ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டியா? உன் பேர் என்னம்மா?
ஹலோ, ஆ பொண்ணு தூங்கிட்டாளா? இல்லை, நாங்கள் இன்னும் போயிட்டு தான் இருக்கோம். இப்போ எந்த இடத்துல வந்திருக்கோன்னு தெரியல, நீ படுத்து தூங்கு. ஓகே. அம்மாடி நீ பயப்படாத, உன்ன மாதிரியே எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேரு மீனாட்சி, அவ தான் ஃபோன் பண்ணா. எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும்போது என் அம்மா இறந்துட்டாங்க. அன்னைக்கு என் தங்கச்சிக்கு 10 வயசு. அப்பாவை பார்த்த ஞாபகமே எங்களுக்கு இல்லை. அவரை தான் இப்போ பார்க்கன்னா போய்கிட்டு இருக்கேன். எந்த வகையிலையும் ஒருத்தர் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் உன காரில் ஏற்றினேன். எங்கள் தாத்தாவை பார்த்தாலே தெரியும் நாங்கள் கட்டு மஸ்தா ஹைட்டாக வெயிட்டாக இருக்கிற பரம்பரைன்னு. ஆனால் எங்கள் அம்மா அந்த அளவுக்கு ஹைட் இல்லை. எங்கள் தாத்தா வீட்டில் கலரி களமும் குளமும் தோட்டமும் தோப்பும் இப்படி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அப்படியே உட்காருங்க. வலது காலை முன்னாடி எடுத்து வாங்க. கைய நேரா வச்சு கும்பிடுங்க. வலது கையால வலது காலை தொடுங்க. இப்ப இடது கையால இடது காலை தொடுங்க. இத சாப்பிடுங்க. நீங்க இந்த மாதிரி களரி தெய்வங்களோட சேர்ந்து வாழறதுதான் நல்லது. வெள்ளக்காரனுக்கு பக்கபலமா இருக்கிற நாட்டு ராஜாவை நீங்க பகைச்சுக்கணுமா என்ன? அடியாய், நம்மளுடைய தேசத்துக்கான சுதந்திரத்துக்காக தான் என்னுடைய இந்த போராட்டம். நான் சாவர வரைக்க விட மாட்டேன். நம்ம பாரம்பரியத்தை சேர்ந்தவங்க இதுக்கு பழி வாங்கியே ஆகணும்னு பாட்டி அப்பவே சொன்னாங்க. எங்க அப்பா அந்த ரூட்ல ஏதாவது போயிட்டாரோன்னு தான் எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. என்னதான் இருந்தாலும் எங்க தாத்தா இந்த நாட்டோட சுதந்திர போராட்ட வீரராகவும் பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து படையெடுத்து வீர மரணம் அடைஞ்சு ரத்தம் சிந்தினவர். சார், அந்த பொண்ணு இறங்கி போயிடுச்சு. போயிடுச்சுல, விட்டு தள்ளிய போய் பார்க்கிங்ல வெயிட் பண்ணி வர. ட்ரெயின் வந்துருச்சு போல இருக்கே. Your attention please, train number 262.
இது சென்னை மெயில் தானே? ஹவுரா எக்ஸ்பிரஸ். ஓ, அப்பா வந்தாச்சு பாரு. என்னங்க ஆச்சு? அப்பாவை பார்க்க முடியல? யாருன்னு பாருப்பா. சரிப்பா. ஓ, வாங்க ஆண்டி. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்க? இது என்ன வேலை காலங்கார்த்தால? ஒரு சின்ன ரிப்பேர். ஹாய் அங்கிள். கௌதம் எங்க? உள்ள இருக்க. ரொம்ப ரேரான ஆன்டிக் பீஸ் மச்சான், நேத்து தான் கையில் மாட்டிச்சு. நிறைய பேர் அப்படியே பார்க்குறாங்க. 50,000 ரூபா வரைக்கும் சொன்னாங்க. மச்சாங்கிறதுனால 45,000 ரூபாய்க்கு தரேன். நான் இப்போ இதெல்லாம் வாங்குற மூடில் இல்லை. அண்ணா, அப்பாவை பார்த்தீங்களா? எப்படி இருக்காரு? அவக்கு என்ன தெரியணும்னா, அவளை மாதிரி வெள்ளையாவா, இல்லை உங்களை மாதிரி கருப்பாவா, உங்கள் அப்பா உங்களை மாதிரி ஒல்லியாக இருப்பாரா, இல்லை அவளை மாதிரி தடியாக இருப்பாராங்கிறது தான் அவள் டவுட்டு. என்ன இருந்தாலும் அவரை மீட் பண்ணதும் அவர் கூட ஒரு செல்ஃபி எடுத்திருப்பீங்க. நான் அப்பவே சொன்னல நீங்க அங்க போகாதீங்கன்னு. அம்மாவோட முகத்தை 10 வயசு வரைக்கும் பார்க்கதான் எனக்கு விதி இருந்துச்சு. நம்மள அவங்களெல்லாம் நினைச்சு வரத்த பண்ணணும் விதி போல இருக்கு.
திதி கொடுத்த இடத்துக்கு வரமாட்டேன், அம்மா புதைச்ச இடத்துக்கு விளக்கும் வைக்க வரமாட்டேன், மிச்சம் மீதி இருந்த கலரி கலத்தையும் அழிச்சிட்டேன். இந்த ஜென்மம் முழுக்க இப்படி கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு இருக்கு. மச்சா, உங்க மனசு இன்னும் அந்த பழங்காலத்துல ஸ்டக் ஆயிடுச்சா? தாத்தா, முப்பாட்டன், கலரி, திதி, அப்பாவை தேடிட்டு கண்ட இடத்துல ஓடுறது. நாங்க அந்த மூட நம்பிக்கை எல்லாம் டோட்டலா மறந்துட்டு இவங்க ஜெனரேஷன்ல வாழ்றோம். உனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? என்ன ஒரு 500 600 இருப்பாங்க. அவ்ளோ ஃப்ரெண்ட்ஸா? எனக்கு 250 ஃப்ரெண்ட்ஸ் தான். உனக்கு? ஆ, எனக்கெல்லாம் எவ்வளவு தெரியுமா? 1000க்கு மேல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் உங்களை மாதிரியில எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் அக்செப்ட் பண்ணிப்பேன். அதான் சேதி. உன்னோட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்டயும் மியூச்சுவல்ல இருக்காங்க. அதெல்லாம் இருப்பாங்க, ஆனா நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். எனக்கு யாரு இன்விடேஷன் அனுப்பினாலும் நான் அவரை அக்செப்ட் பண்ணிக்குவேன். காலம் மாறி போயிருந்தாலும் நம்ம உறவு முறைகளை மாத்தி அமைக்கிற சக்தி புது சிஸ்டங்களுக்கு இல்ல. நீங்களா உங்க அம்மா அப்பாவை போதுன்ற அளவு பார்த்து வளர்ந்துருப்பீங்க இல்ல? அப்பா அம்மாவை ஒரு போட்டோல கூட பாக்குற பாக்கியம் இல்லாம வளர்ந்தவங்க. அவங்க மனசு படுற பாடெல்லாம் நமக்கு புரியாது. போலாம், கிளம்புற. பாய் அங்கிள். பாய். சார், இது ஓகேவா? ஆ, இது ஓகே. ஓகே சார். இதே கொடுத்துடலாம்ல சார். இந்திரகுப்தன் சார் வந்திருக்காரு. வந்துட்டார். ஆமாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கேரக்டர் உன்னால் மட்டும்தான் செய்ய முடியும் இந்திரகுப்தா. நீ கொடுத்த டேட்ஸ்லேயே நான் ஷூட்டிங்கை முடிச்சிடுறேன். அது ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர் ரோலாக இருக்கு. இந்த சுச்சுவேஷனில் அதை என்னால் பண்ண முடியுமான்னு தான் சந்தேகமாக இருக்கு. இதில் மட்டும் என்னை விட்டுருங்க சார். இந்த 10 வருஷமாக என்னுடைய எல்லா படத்துலேயும் சின்னதோ பெருசோ ஏதோ ஒரு ரோல் ஒன்று கொடுத்துருக்கேன். எப்போத்துலேருந்து என் படத்தில் நடிக்கிறதுக்கு கேரக்டர்ஸ்னு சூஸ் பண்ண ஆரம்பித்தேன்? ஹலோ, நான் ஷூட்டிங்கில் இருக்கேன், சாயந்தரம் பேசுகிறேன் சார். இந்த கேரக்டரை பண்ணுறதுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ தயக்கம் உனக்கு? உன்னுடைய காமெடி ஃப்ளாரும் இதில் குறைஞ்ச பாடு இல்லையே. ஒரு நடிகன் எல்லா விஷயங்களையும் செய்ய தெரியணும். ஆ சார், அடுத்த வாரம் ஜார்ஜ் சாரோட படத்தை ஆரம்பிக்க போகிறாரு, அதுவும் யூஎஸில். அதனால் கொஞ்சம் அதிக டேட்டா அவருக்கு நான் கொடுத்துருக்கேன். எந்தெந்த டேட்டுன்னு பார்த்துட்டு சாயந்தரம் கூப்பிட்றேனே. இதுக்கு மேலே வேற ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு இந்த கேரக்டரை என்னால் சிந்திக்க முடியாது. இல்லைன்னா இந்த படமே எனக்கு வேண்டான்னு சொல்லிடுறேன். ஆ ஜியோ, சொல்லுங்க சார். இப்போ 50 லென்ஸ் தானே போட்டிருந்தா? ஆ ஆமாம் சார். ஆ ஆ ஹலோ, ஹாய். ஹலோ அங்கிள். அங்கிள், பசங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஹலோ ஹலோ. ஹாய் சார். நோரு நோரு, நான் பார்க்கணும். ஹாய். உள்ள வர வேண்டாம்.
இப்பதான் தெரியுது நீ ஏன் அவ்வளவு குறும்பா இருக்கன்னு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு ஆட்டம் போடுறாங்க. ஹாய் சார், நான் உங்களுடைய பெரிய ஃபேன் சார். தேங்க் யூ. உங்க காமெடியை பார்த்து சிரிச்சு சிரிச்சு என் வயிறே வலிச்சிருச்சுன்னா பாருங்களேன். ரஞ்சித் சார், மீனாட்சியோட கிளாஸ்மேட். நீ தானே அது? உனக்காக தான் இவளோட போன் அடிக்கடி ரீசார்ஜ் பண்ண வைக்கிறியா? இவளோட அம்மா உன்னை நோட் பண்ணி வச்சிருக்கா, ஜாக்கிரதையா. சார், நீங்க ஏதாவது ஒரு சீரியஸான கேரக்டர் பண்ணணும்னு எல்லாரோட ஆசையும் சார். எதுக்கு கேரக்டர்லாம்? நீயே இப்ப என்ன சீரியஸா தானே மாத்திக்கிட்டு இருக்க. போ, போய் படிக்கிற வேலையை பாரு. பாய். இந்திரகுப்தனுக்கு என்னாச்சு? இந்திரகுப்தனை நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நாங்க முத முதல்ல சேர்ந்து நடிச்ச சினிமா. தன்னோட பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு அப்பாவா வந்திருந்த இந்திரகுப்தன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போதான் அவர் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தார். அப்பாவோட அன்பு கிடைக்காம விழுந்த எனக்கு தான் பொண்ணு மேலே அந்த அப்பாவுக்கு இருந்த அன்பும் நட்பும் என்னை ரொம்பவே வசீகரிச்சுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கலைஞன் மேலே ஏற்பட்ட மறுக்க முடியாத ஈர்ப்புன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு மீனாட்சி எனக்கு சொந்த பொண்ணு போல இருக்கா, அவளோட நட்பு. ஆனால் அந்த அப்பாவையும் பொண்ணையும் இன்னி வரைக்கும் என்னால் சரியாக புரிஞ்சிக்கவே முடியல. அது முடிஞ்சு போறதா? இப்பெல்லாம் இந்திரகுப்தன் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டே இருக்காரு நடிக்கிறது அழுத்து போச்சுன்னு. சொல்ல போனா ஒரே மாதிரியான ரோல்ஸ். சில சமயம் அவர் ரோல்ஸை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நடிக்கிறதே விட்டுடலான்ற மாதிரி நேத்து என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அவனை தவிர வேற ஆப்ஷன் இல்லைன்னு அன்னைக்கே சொன்னேன். அன்னைக்கே இவன் நோன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் இந்த ப்ராஜெக்டே ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டேன். சார், நான் ஒரு தடவை சொல்லி பார்க்கட்டுமா? ஹலோ, ஹாய். இந்த ஃபோன்ல நான் எதிர்பார்த்த எல்லா அப்ளிகேஷனும் இருக்குப்பா. கடைசியில என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அப்ளிகேஷன் கொடுக்க வச்சிராதமா? என்ன சொல்றீங்க? அதாவது மிஸ்யூஸ் பண்ணாதேன்னு சொன்னேன். ஹாய், ஹலோ. அப்பா, உங்க கூட சேர்ந்து நடக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எவ்ளோ ஜனங்க பாக்குறாங்க, அழகான பொண்ணுன்னு பாராட்டுறாங்க. உங்களை விட்டுட்டு மெடிசன் படிக்கிறதுக்காக வெளிநாடு போறது எனக்கு பிடிக்கல. ரஞ்சித்தை விட்டு போக மனசு இல்லைன்னு சொல்லு. அப்பா அப்பா சும்மா ஜோக்குக்கு சொன்னமா? அப்புறம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணா நீங்க எடுத்து பேசணும். ஷூட்டிங்ல பிஸியா இருக்கேன்னு எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. ஓ, ஹலோ சார். ஹலோ சார். ஹாய் சார். ஹாய். ஹலோ சார். ஹாய் சார். நீங்க நல்லா நடிக்கிறீங்க சார். வாழ்த்துக்கள். பை பை. வாழ்த்துக்கள். அப்பா ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காருன்னு தான் நீ மெடிசன் படிக்க போறியா என்ன? நான் எங்க போனாலும் உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். Wonderful performance. Thank you. Hello. Hi. மாதவி, நீ இங்கே இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மீனாட்சி ஒரு தடவை நான் பார்க்கணும். ரெண்டு நாளைக்கு ஸ்டுடியோவில் தான் இருப்பேன். நீ அவளை எப்போ வேணாலும் பார்க்கலாம், ஆனால் நீ அவளை பிரெயின் வாஷ் பண்ணிடக்கூடாது. மிஸ்டர் இந்திரன், நான் உயிரோடு இருக்கிறதே அவளுக்காக மட்டும்தான். நீங்கள் பாட்டுக்கு ஒரு புதிய உறவை தேடி போயிட்டீங்க, ஆனால் நான் தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய டான்ஸும் பர்சனல் தூக்கத்தோட தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவள் இல்லாத வாழ்க்கையை என்னால் ஒருபோதும் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நீங்களும் இந்த லேக்காவும் ஒன்னா இருக்கீங்கன்னா மீனாட்சி எனக்கு விட்டு கொடுத்துருங்க. நாங்க ரெண்டு பேரும் இப்பதான் நெருங்கி வந்துகிட்டு இருக்கோம். எனக்கு என் மீனாட்சி திரும்ப கொடுத்துருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி லைஃப் அமையட்டும். ஐ ஆல்வேஸ் ப்ரே ஃபார் தட்.
এসেছে চৈত্র সন্ধ্যা, বাতাস হয়েছে উতলাকুল, বাতাস হয়েছে উতলাকুল, পথ তরু শাখে ধরেছে মুকুল, রাজার কানে ফুটেছে বকুল, পারুল রজনী গন্ধা। অতি দূর হতে আসিছে পাবনে বাঁশির মধুর মন্ত্র, জনহীন পুরী পুরবাসী সবে গেছে মধুবনে ফুল উৎসবে, শূন্য এসেছে চৈত্র সন্ধ্যা, বাতাস হয়েছে উতলা আকুল, বাতাস হয়েছে উতলা আকুল, পথ তরু শাখে ধরেছে মুকুল, রাজার কানো বকুল, পারুল রজনী গন্ধা, পারুল রজনী গন্ধা, পারুল রজনী இதுவரைக்கும் என் மனசில் தபேலாவோட நாதம் மட்டும்தான் இருந்துச்சு. இதுக்கப்புறமா தபேலாவோட தாளத்துக்கு ஏற்ற மாதிரி நடனமாடின இந்த அழகான உருவம் மட்டும்தான் இருக்கும். நீங்க ரொம்ப பிரபலமான நடிகர் மாதவி. உங்களை நான் என் வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்க விரும்புகிறேன். நடிக்க விருப்பம் இருந்துச்சுன்னா சினிமாக்கு நீங்க வரலாம். ஐயோ, என்னம்மா இது? ஒரு வருஷத்துக்கு தேவையான லக்கேஜ் இருக்கும் போல.
வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம சந்திக்கலாம்னு தானே டீல் போட்டிருக்கோம். ம், ஆரம்பத்தில் அப்படிதான் டீல் போடுவா, போக போக மாறிடுவா. எந்த டீலும் இல்லை. அப்பாவை பார்க்காம என்னால் ஒரு வாரம் இருக்க முடியுமான்னு தெரியல. நீங்க பேசாம கொச்சின்க்கு ஷிஃப்ட் ஆக வேண்டியதுன்னப்பா. எத்தனை ஃபிலிம் ஸ்டார் கொச்சின்க்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்காங்க. நானும் அதை பத்தி தாமா இப்ப சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கேன். நாளைக்கு உன்னை டிராப் பண்ண வருவேன்ல, அப்ப அங்க ஒரு ஃபிளாட்ட பாத்துறேன். தேங்க் யூ டாடி. காட் பிளஸ் யூ. இந்தங்க பேக். ஏய், கண்ணை தொட முதல்ல. அம்மா தான் வரேன் சொல்றேன்ல. பீ ஹாப்பி. ஓகே. இப்போ எங்கே இருக்கீங்க? என்னால் படுத்து தூங்க முடியல. எப்படியோ அவ போனதோடு இந்த வீடே தூங்கி போச்சு. ஆனால் என்னால் தூங்க முடியல. கொஞ்ச நேரமா ஒரே நம்பர்ல இருந்து கால்ஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம பொண்ணா இருப்பாளோ இல்ல அன்னோன் நம்பர். நம்ம பொண்ணு தான் கூப்பிடறாளோன்னு நினைச்சேன். நீயாவது எடுத்து பேசியிருக்கலாம்ல. ஹலோ, நீங்க யாரு? அது சரி, எனக்கு கால் பண்ணிட்டு யாருன்னு கேக்குறாங்க. ஹலோ, நான் நடிகர் இந்திரகுப்தன் பேசுறேன். சரி, எந்த பொண்ணு? நான் அவளை ஸ்டேஷன்லயே டிராப் பண்ணிட்டேனே. அச்சோ, இப்ப ஹாஸ்பிட்டல் யாருக்கா? பாவம், கஷ்டமாச்சே. எந்த ஹாஸ்பிட்டல்? ஆ, ஓ, இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி சொல்லிட்டு. போட்டு எவ்வளோ ஆச்சுங்க? 40 ரூபா சார். ஃபோன் பண்ணது யாரு? நான் அன்னைக்கு ஒரு பொண்ணை பற்றி உங்ககிட்ட சொன்னேன்ல,
அவள் ஏதோ ஒரு ஆபத்துலேருந்து தப்பிச்சு நம்ம வண்டி முன்னாடி வந்தா. அவளை வண்டியில் ஏற்றி ரயில்வே ஸ்டேஷனாண்ட விட்டேன், அவள் சொல்லாமல் போயிட்டா. அன்னைக்கு நான் அவளை காப்பாற்றினதுக்கு ஃபோன் பண்ணி நன்றி சொன்னாங்க. அந்த பொண்ணு ஏன் அப்படி உங்ககிட்ட சொல்லாமையே போனா? அதான் எனக்கும் தெரியல, மனரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தா. ஒன்று பண்ணலாம், நம்ம போகிற வழியில் அந்த பொண்ணை பார்த்துட்டு போகலாமே. கரெக்ட், நான் நினச்சேன், நீ சொல்லிட்ட. அந்த ரித்துங்கிற பொண்ணை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ரெடியா இருக்குல்ல? இருக்கு சார். சார் வந்துட்டு இருக்காரு. ஓகே. அப்படியா? தேங்க்யூ சார். ஸ்டேட்மெண்ட்டை படித்தது கேட்டல, எல்லாம் சரியாக இருக்குல்ல? ஆ, இதில் ஒரு சைன் போடு. சார் வணக்கம். சார் வணக்கம். அந்த பொண்ணு எங்கே இருக்கா? ஆ, 101 இருக்கா சார். இந்திரன், இந்திரன், எங்க அப்பாவை என்கிட்ட கொடுத்துருங்க, என் வீட்டுக்கு கொண்டு போய் அடக்கம் பண்ணணும். என் அப்பான்னு சொல்லு. ஆமா, இந்த மனுஷன் தான் வாழ்நாள் பூரா தேடி அலைஞ்ச முகம் எது. தயவு செஞ்சு விட்டு கொடுத்துருங்க எங்களுக்கு. பார்க்கணும்னு சொல்லி லெட்டர் எல்லாம் எழுதியிருந்தாரு. கடைசியில இப்படி ஒரு நிலைமையில கடவுளே, அந்த லெட்டரை எடுத்து காமிங்க இவங்க கிட்ட. எந்த லெட்டர்? யாரோட லெட்டர்? நாங்க ஆசைகள் எல்லாத்தையும் திறந்துட்ட புத்த பிட்சுகளா வாழ்ந்துட்டு இருக்கோம். வாங்க போலாம். நூத்தி ஒன்று ரூம்ல இருக்கிற அந்த பொண்ணு அவங்க அப்பாவை பார்த்துட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல நிற்கும் போதுதான் ரெண்டு பேரு நிறுத்தி வச்சிருந்த கூட்ஸ் ட்ரெயின் காடியில எடுத்துட்டு போயிருக்காங்க போல இருக்கு. அவளுடைய அழக சத்தம் கேட்டு பிளாட்ஃபார்ம்ல தண்ணி எடுக்க வந்த புத்த சன்னியாசி ஒருத்தர் அவளுக்கு உதவி செய்ய ஓடி வந்திருக்காரு. அவ தப்பிச்சு ஓடி போயிட்டா. ஆனா அவளுக்கு பதிலா பாவம் இந்த புத்த சன்னியாசிய கொண்டுட்டானுங்க போல இருக்க. நேத்துதான் அவரை இங்க கொண்டு வந்தாங்க. தலையில நல்ல பலமா அடிபட்டிருந்தது. ப்ளீஸ்
என் அப்பாவை எனக்கு விட்டு கொடுத்துருக்க. இவர் எங்க கூடவே வாழ்ந்துட்டு இருந்த புத்த பிட்சு. எங்க ஆச்சாரங்களை தடுக்காதீங்க. உலக ஆசைகள் எல்லாம் திறந்துட்டு புத்தருக்காகவே வாழ்ந்துட்டு இருந்த இந்த மகா பிட்சுவை ஆசைகளோட வாழ்ந்துட்டு இருந்தாருன்னு சொல்லி அவமானப்படுத்தாதீங்க. எங்களை போக விடுங்க. எப்படிங்க இந்த நிலைமையில இவரை பார்த்துட்டு இப்படியே விட்டுட்டு போக முடியும்? அப்பா கடைசியில அம்மா கிட்ட போய் சேர்ந்துட்டாருன்னு தோணுது. குழந்தைங்களோட அப்பாவை பத்தி ஏதாவது விவரம் தெரிஞ்சுதாமா? அம்மா, அண்ணா வந்துட்டான். போதும். கண்ணு, இந்திரா, அப்பா வந்துட்டாராப்பா? இல்லம்மா. கௌதமி, கௌதமி வா, சீக்கிரம் வா. பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்கு. டயலாகும் தெரியாது, நடிக்கவும் வராது. யார் யா கூட்டு வந்தது இருந்தால? சார், நான் வேணா ஒரு தடவை. நீயா? சரி, போய் ட்ரை பண்ணு பார்ப்போம். சங்கரா, இன்னைக்கு ரொம்ப ஓவரா குடிச்சிருக்க போல இருக்க. இவன் என்னைக்குமே இப்படிதான். என்னையா ஓவரு? சாராயத்தை தடை பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தெரியுமா? விவசாய புரட்சி மாதிரி இதுவும் ஒரு புரட்சிதாயா? பரவாயில்லப்பா, ரொம்ப நல்லாவே இருந்தது. தேங்க்ஸ் சார். இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்கண்ணா, போட்டோவை பாருங்க. நம்ம கொள்ளு தாத்தா பாவம் இல்லை, இந்த தாத்தா நம்ம கூடயே இருக்கட்டும். வா, இவருக்கு ஒரு இடத்த பிடிப்போம்.
அண்ணா நீங்க அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்கல்ல? ம், இனிமே அவங்க எப்போ நம்ம கூட இருப்பாங்க. ஹலோ இந்திரகுப்தா, இப்போதான் ப்ரிவியூ பார்த்தேன், எக்ஸலண்டாக இருக்கு. ஆ, கள்ளக்கிட்ட இந்த ரோலும் என்னை தேடி தான் வந்துச்சா, இல்லை அவர் எனக்குள்ள இந்த கேரக்டரை கண்டுபிடிச்சாரா? அதோ அந்த காலனி தான், அந்த வீட்டில் இருந்து தான் என் வாழ்க்கை ஆரம்பிச்சது. அங்கே இருக்கும்போது தான் எங்கள் அம்மாவை நான் இழந்தேன். அதே மாதிரி அப்பாவும் எங்களை விட்டு போனது அங்கே சார நேசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். We are in true love.